ஒரு சந்தேகம் இருக்கு, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை வஞ்சிப்பாங்களோ அப்படின்றது. இப்ப எளிமையா புரிஞ்சுக்கிறது, அதாவது இல்ல இதுல ஒரே ஒரு விஷயம், 8 MP தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு குறையும், உத்தரப்பிரதேசத்துக்கு 11 தொகுதிகள் அதிகமாகும் அப்படின்றத எப்படி மக்கள் புரிஞ்சுப்பாங்க, கட்சிகள் எப்படி எடுத்துக்கும்? அனைவருக்கும் வணக்கம். அதாவது 2026ல் பாஜக தமிழகத்தை வஞ்சிக்க போறதுன்னு ஒரு ப்ரீ பிளான் பண்ணி 25 வருஷ ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுத்து இதை செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹபீஸ் சொல்றதோ இல்லை திமுக சொல்வதோ ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இல்லை இல்லை, அதாங்க 2002ல் தான் நாங்கள் டிசைட் பண்ணாங்க 26ல் பண்ணணும்ட்டு. அப்போ வந்து இப்போ வந்து பாஜகவுக்கு வந்து அந்த இடம், ஏன்னா 2002ல் பண்ணும் போதே கூட உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஸ்ட்ராங் கிடையாது, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது, இருக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. பீகாரில் சுத்தமாகவே கிடையாது 2002ல் இதை நவுத்தும் போது. அப்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தது குஜராத்தும் கர்நாடகாவும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் தான் இருந்தது. தர மற்றபடி இந்த இப்போ பேசக்கூடிய மாநிலங்கள் இல்லை. அதனால் வந்து அதற்காகத்தான் இப்போது செய்கிறார்கள் என்று சொல்வது வந்து ஒரு முக்கியமான அரசியல் பார்வை ஒன்றிதான் என்பது. அதுல மட்டும் ஒரு கூடுதல் கேள்வி, ஆனா பாதிப்பு இருக்குன்னு தெரியறப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு அசம்ஷன்ல ஜம்பிங் த கன். இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கமிஷன் அமைக்கப்படுகிறது. இதுவும் அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய வரையறை 81, 82 அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உங்களுடைய ஆர்டிக்கல் 81 and 82 எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதில் அவர் சொல்லக்கூடியது என்னென்னா 550க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த ஷரத்தை மாற்ற வேண்டும். இப்போ வந்து அதிகப்படுத்தணும்னா அது அதிகப்படுத்தும் போது அது பார்த்துப்போம் எவ்வளோ பண்ண போகிறாங்கன்றது அந்த சென்சஸை வச்சு தான் பண்ணணும். ரெண்டாவது 81ல் என்ன சொல்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்து 81வது சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு 5 லட்சம் முதல் 7.5 லட்சம் வரைக்கும் இருக்க ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்ன்ற ஒரு வரையறை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15.3 லட்சம் ஒரு எம்பியினுடைய இது, ஒரு ஒரு தொகுதியில் ஜாஸ்தி இருக்கும், ஒரு தொகுதியில் கம்மியாக இருக்கும். ஒரு 6 கோடி மக்கள், நான் ஓட்டர்ஸ் கூட எடுக்கிறேன், நான் வந்து இது எடுக்கல, அது பேர் என்ன மக்கள் தொகை கூட. நான் எப்படி வரேன்னா, நான் மக்களுக்கு புரியறதுக்காக நம்ம இதுக்குள்ளலாம் டெக்னிக்கலாம் போக வேண்டாம், டெக்னிக்கலா போயாகணும், அரசியல நீங்க புரிய வைக்கணும். இப்படி புரிய வைக்கலாம், இப்படி புரிய பல அமைப்புகள் புள்ளி விவர அடிப்படையிலேயே சொல்றாங்க, எஸ்டிமேட்டட் எதிர்பார்க்கப்படுவது இப்படி, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல நீங்க மறுவரையறை செஞ்சா இவங்களுக்கு இவ்வளவு குறையும் இவங்களுக்கு இவ்வளவு கூடுன்றாங்க. அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்ல? குறைவதற்குண்டான வாய்ப்பு இல்ல, அதிகமாகும், ஆனா ப்ரொபோர்ஷன்ஸ் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகும் தான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாடு 30 ஆகும் என்று சொல்லுது நான் ஒத்துக்கல, ஏன்னா அப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு 15 லட்சத்துக்கு ஒரு எம்பி, இப்போதைக்கு நீங்க 5 லட்சம் முதல் 7.5 லட்சம் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த அந்த ஆர்டிகல்லே நம்ம பிரீச் பண்ணிட்டோம். இப்போதைக்கு 6 கோடி ஓட்டர்கள் இருக்கிற இடத்துல 40 தொகுதிகள் இருக்குன்னா 15 லட்சம் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு வருது, அதுவே நம்ம பிரீச் பண்ணியாச்சு. இப்போ நீங்க 40க்கு 39க்கு கீழே வருவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இல்லை, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாதல்ல, எப்படி பார்த்தாலும் தமிழகத்துக்கு 33 அப்படின்னு வந்தா உத்தரப்பிரதேசத்துக்கு 95. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 17.5 லட்சம் ஒரு எம்பியினுடைய ஆவரேஜ் பாப்புலேஷன் பேசிஸ்ல, அதான் நமக்கு இருக்கக்கூடிய நம்பர், இந்த நம்பர் மாறி இருக்கலாம், சென்சஸ் நமக்கு இருக்கிறது 2011ல் இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாப்புலேஷன் பண்ணியிருக்கக்கூடியதுதான், அதுதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நம்பர். அவர் எத்தனை ஓட்டர் பேஸ் இருக்கோ அதை வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால சென்சஸுக்கும் ஓட்டர் பேஸுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஓட்டர் பேஸ் படி பார்த்தீங்கன்னா 17.5 லட்சம் சார், நான் தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கிட்ட வித்தியாசம் இருக்குது, 2 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அதிகம், அந்த ரேஷியோ வித்தியாசமாக இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் குறையாது, உத்தரப்பிரதேசத்தில் ப்ரொபோர்ஷனாக ஜாஸ்தி. உங்கள் பார்வையில் உங்கள் அனுமானத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ வரலாம், இல்லை தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரலாம்? விஜய் நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு நம்பர் குறையாது, உத்தரப்பிரதேசத்துக்கு நம்பர் ஜாஸ்தி ஆகும். அது என்ன ஆகும்னா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது இல்லைங்க, அப்படி கிடையாது, நீங்க எடுக்க முடியாதுங்க. நீங்க அப்ப 72ல் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒண்ணு எடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அப்போ ஒண்டி நம்ம வந்து இது பண்ணோமா? நான் தான் சொல்றேன், கூட்டி பார்க்கிற போது இல்லைங்க, சில மாநிலங்கள் போதும் சார். இல்ல விஜயன், ஒன்னு முக்கியமா சொல்றேன் கேளுங்க, இந்த டீலிமிடேஷன் பண்ணியாக வேண்டும், 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு, பண்ணியாக வேண்டும் என்றதில் மாற்று கருத்து இல்லை. இதுல உடனே இப்படிதான் பண்ண போறோம்னு அவங்க கைட்லைனும் சொல்லல, தமிழ்நாட்டுக்கு குறைக்க போறோம்னு சொல்லல, உத்தரப்பிரதேசத்துக்கு டபுள் ஆக்க போறோம்னு சொல்லல, இல்ல அதெல்லாம் சொல்லல. ஆனா இந்த மறுவரையின் படி இப்படிதான் சார் வரும். இல்ல, எப்படி பண்ண போறோம்னு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க, அதுல அனைத்து கட்சிகளும் பங்கு பெறும் சொல்லியிருக்காங்க.
பாராளுமன்றத்தில் ரெண்டு விஷயம், நம்ம ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ மாடலை எடுக்க முடியாது, ஏன்னா அது அதோட இந்தியாவை ஒப்பிட முடியாது. அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஹபீஸ் சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷன் போலாம், இல்லைன்னா திரும்ப இதை தள்ளி போடுங்க, கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. வாஜ்பாய் அவர்கள் செஞ்சாங்க, இந்திரா காந்தி செஞ்ச மாதிரி. ஒரே பாயிண்ட் என்னன்னா, என்ன பாயிண்ட்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்கள் இருக்குல்ல, திரும்ப அந்த இந்த எக்ஸசைஸ கொண்டு வாங்க, எல்லாம் சம அளவுக்கு வந்த பிறகு கொண்டு வாங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு பாஜக தயாரா? சார், அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய கணிப்பு. பாஜகவும் அது அந்த இடத்துல தான் இருப்பாங்க. என்னன்னா, இது வந்து ஃபோர்கானா, இதுதான் வந்து இதுக்கு தான் பண்ண போறாங்கன்னு 25 வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக தமிழகத்தை வஞ்சிக்க போகிறது, அதனால மூவ் பண்ணாங்கன்னு சொல்லி இது பண்றாங்க. ஏன்னா அப்ப வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் திமுகவும் இருந்தது. ஒரு முக்கியமான விஷயம், 2002 அது நவுத்தின போது வாஜ்பாய் அரசாங்கத்தில் திமுகவும் இருந்தது. அப்பவே டிசைட் பண்ணி உத்தரப்பிரதேசத்துல தான் இவங்களுக்கு பேஸ் ஜாஸ்தியாக போகுது, பீகார்ல பேஸ் ஜாஸ்தியாக போகுது, அதனால வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்றது தான் ஒரு, அதுக்கு தான் நான் சொன்னேன் இது வந்து அரசியல் ஒண்டிதான் இருக்குது, நகைப்புக்குரியதுன்னு சொன்னது. அதுலதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட் நீங்க சொல்லவே உடல, இது இல்ல சொல்ல வந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சிடும், அதுக்கப்புறம் உங்க கேள்வியை வைங்க. இப்போ ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, அதாவது ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் எலெக்ஷன் கமிஷனுடைய மெம்பர்ஸோட அனைத்து கட்சிகளினுடைய ரெப்ரசன்டேட்டிவோட ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. இதில் அனைத்து விஷயங்களும் விவாதிக்கப்படணும் படும். இது இது பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் என்னன்னா, நான் கேட்பது அது நடந்து முடிந்து அதற்கு பிற்பாடு வந்து இல்ல இல்ல எங்களுக்கு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலன்னு சொன்னா பேசக்கூடியது இருக்கு. இல்ல, நான் ஒரே பாயிண்ட் தான், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த அடிப்படையில் தான் ப்ரொஜெக்ஷன்லாம் பல அமைப்புகள் புள்ளி விவரங்களோடு இது குறையும்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ உங்கள் பார்வையில் இல்லைங்க, தென்னகத்தின் வாய்ஸுக்கு நாங்கள் காது கொடுப்போம், இந்த ப்ரொபோஷனில் அதிக பண்ணால் பிரச்சனை இருக்கும்னு பாஜக நகருவாங்களா? சார், என்ன பொறுத்த அதுதான் கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல சார். அது இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாத போது எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? சுருக்கமாக ஜம்மு காஷ்மீரை பத்தி சொல்லணும், அவர் சொன்னதுனால அது சொல்லிடுங்க. அது மொத்தமா சார், ஜம்மு காஷ்மீர்ல வரும்போது ஜம்மு தனி மாநிலமாக ஆகிவிட்டது, காஷ்மீர் தனி மாநிலமாக விட்டது. அதனால நீங்க இந்த 54% 46% இந்த கணக்கே வராது இப்போ. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நம்பர் இன் ஜம்மு இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் காஷ்மீர், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு.